Hello everybody, இன்னைக்கான ஷேர் மார்க்கெட் வீடியோவில் ஐடிசி லிமிடெட் ஷேர் பற்றி பார்க்க போகிறோம். ஐடிசி லிமிடெட் இன்னைக்கு எண்டானது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் 436.95, அதாவது -1.50% டவுன் ஆயிருக்கு. இதில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இதோட 52-week ஹை லோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 52-week ஹை வந்து 452 ட்ரேட் ஆயிருக்கு, 52-week லோ வந்து 258-259 அரவுண்ட் அந்த மார்க்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது லாஸ்ட்டு 1 இயர் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 200 450-60 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு 100%. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய இதில் இப்போது டொபாக்கோவில் மட்டும் இவங்களோட பார்ட்டிசிபெண்ட் இருந்தது அரவுண்டு 80%. இப்போது மற்ற இதில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், எஃப்எம்சிஜி, புக்ஸு நிறைய இதில் இவங்க பாக்ஸு டைவர்சிஃபை பண்ணதால் இவங்களோட ஸ்டாக் ரேஞ்சு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அரவுண்டு 130 லாஸ்ட்டு 1 இயரில் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ இவங்க டிவிடெண்ட் ஈல்டும் நல்ல பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ டிவிடெண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ப்ரெசண்ட் இது வந்து 6.75 அண்ட் தென் ஸ்பெஷல் டிவிடெண்ட் 2.75, ஓவரால் அரவுண்ட் 9.50 இவங்க தராங்க. ஸோ அது நல்ல ஈல்டு தான், ஈல்டு அரவுண்டு 4-5% வரும். ஸோ அது நல்ல ஈல்டு பர்சன்ட் தான். ஸோ ஸ்டாக் வேல்யூ பார்க்கும்போது ஸோ இதை நீங்கள் நல்லாவே அக்யூமுலேட் பண்ணிட்டே வரலாம். ஸோ அது ஃப்யூச்சருக்கு நல்ல க்ரோத்தாகவும் இருக்கும், அது இல்லாமல் இன்கம் எக்ஸ்ட்ரா இன்கமுக்கும் உங்களுக்கு டிவிடெண்ட் மூலமா வழிவகுக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மற்ற இதெல்லாம் இவங்க மற்ற கம்பெனி எஃப்எம்சிஜி கம்பெனி மாதிரி இவங்களும் எல்லா ப்ராடக்ட்லேயும் வந்துட்டுருக்காங்க, லைக் டீ, புக்ஸ், மற்ற எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டுருக்காங்க. இது இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்லேயும் இவங்களோட க்ரோத் நல்லா இருக்கிறதுனால இப்போது 100% மேலே இவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க ப்ரீவியஸ் இவங்க ப்ரைஸ்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே இவங்க வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா இதோட சார்ட் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா 436.95, அதாவது இன்னைக்கான க்ளோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது இதில் உங்களுக்கு டே பை டே என்னென்ன இது இதுவாயிருக்குன்னா காமிக்கும். ஸோ இப்போ நான் இதை மைனஸ் பண்ணுறேன். ஸோ அந்தந்த டேஸ்க்கு உண்டானது இந்த இடத்துல காமிக்கும். ஸோ ஐலோ இந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு டேட்டு பொறுத்த வரைக்கும் இதில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஹையர் சர்க்கியூட்டு 450, லோயர் சர்க்கியூட்டு 390 இப்போதைக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ப்ரீவியஸோட பார்க்கும்போது ஒரு நல்ல நிலவரம் தான். ஸோ இங்கே பாருங்கள், 450 இங்கே 390. ஸோ இது ஒரு நல்ல ட்ரெண்டு தான். ஸோ ஃப்யூச்சர்லேயும் இது அரவுண்டு 600 மேலே போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ டிவிடெண்ட் ஈல்டும் நிறைய இதில் இவங்க இது பண்ணுறதுனால ஸோ டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்டேஜும் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இது ஒரு நல்ல அக்யூமுலேஷன் தான் உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டு இதுலேயும் நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ ரெண்டுலேயுமே உங்களுக்கு சேம் இது, பட் இதில் கொஞ்சம் வேரியாகவும் பாருங்கள். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு, பாயிண்ட் டூ இதாச்சாரும். அப்புறம் இங்கே ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். அது மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் தி பர்சன் இது ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஹியூஜ் லாஸ் வரும். அதனால் மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது லாட் வைஸ் வாங்கி லாஸஸ் நிறையா வரும். ஸோ அதனால் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. எதுக்கும் நீங்கள் ஒரு செவி ரெஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டு பண்ணலாம், ஏன்னா அவங்க இது ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை பண்ணலாம். ஆனால் அது மோஸ்ட்லி டேஞ்சர் தான், ஏன்னா நிறைய லாஸ் வரும். ஏன்னா லாட் வைஸ் வாங்குறதுனால உங்களுக்கு நிறைய லாஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் வாங்கும்போது உங்களுக்கு 1-2 இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாஸஸ் அவ்வளோ வராது, அக்யூமுலேட் பண்ணப்போனால் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டாக்கில் உங்களுக்கு அந்தளவு லாஸ் வர சான்சஸ் இல்லை ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனை பார்க்கும்போது. அப்புறம் இங்கே கீழே வந்தீங்கன்னா இதோட வால்யூம்
த்ரீ மந்த் இது டுடே எவ்வளோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினாக பார்க்க போனீங்கன்னா தற்போதைக்கு இதோட பையிங் இது வந்து பார்த்தீங்கன்னா 90% பையிங் இது கொடுத்துருக்காங்க, 10% செல்லு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபோல்டு 0%. ஆனால் செல் பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி அது 10 ஆகிருக்கு. ப்ரீவியஸ் மோஸ்ட்லி செல்லு கொடுக்கல, ஃபோல்டில் அது மட்டும்தான் 10 or 5 இந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ இது ஒரு நல்ல சினாரியோ தான். ப்ரீவியஸ் பார்க்கும்போது இது நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது நீங்கள் இந்த ஸ்டாக் நீங்கள் அக்குமுலேட் பண்ணி ஃப்யூச்சரில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஒரு 5 இயர்ஸில் உங்களுக்கு நல்ல க்ரோத் அண்ட் நல்ல இந்த போர்ட்ஃபோலியோவில் நல்ல ஒரு அக்குமுலேஷனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்து நீங்கள் நல்லா ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் அது வந்து ஒன்லி டொபாக்கோவில் தான் இதுவாக இருந்தது, இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகி நிறைய செக்டாரில் இது பண்ணுறதுனால உங்களுக்கு ஹோட்டலு அப்புறம் FMCG இதிலெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்றதுனால எல்லா இதுலேயும் இப்போ புக்ஸு பார்த்தா கூட ITC இதெல்லாம் போட்டாங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல சினாரியோ, நீங்கள் இதை அக்குமுலேட் பண்ணி ஃப்யூச்சரில் இது பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் வரும், டிவிடெண்ட் அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் குறைவாக இருக்கும். ஸோ இது இந்த ஸ்டாக்கை பார்த்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல க்ரோத் வரும். ஸோ இந்த வீடியோவில் ITC பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி.